வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கான விஷயங்கள் தான், ஜோதிட ரகசியங்கள் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஏன் வந்து காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு, அஞ்சாம் பாவம் ஏன் பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, விதைக்கு அதிபதி சூரியன், அதுதான் விஷயம். ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து வெறும் நிலம்தான், அங்கே போய் ஒரு ஆண் விதையை விதைக்கணும், சொருகணும் அங்கே. ஆமாம், சொருகி அந்த விதையை விதைக்கிறான், என்ன விதை விதைக்கிறானோ அதுதான் அங்கே நாளைக்கு செடியாவோ மரமாவோ வளரும். அப்போ உயிருங்கிறது யாருன்னா, தகப்பன் கொடுத்தது, ஆண் கொடுத்தது. அதனால தான் அம்மாவை காட்டிலும் தகப்பனுக்கு கர்மா அதிகம். இவன் என்ன பாபம் புண்ணியம் பண்ணானோ அதெல்லாம் போய் அங்கே விதைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இவன் கொண்டு போய் சொருகிறது தான் விதை. அதை வெறும் சுமத்து நல்லபடியாக வளர்த்து கொடுக்கக்கூடிய பூமி தான் தாய், புரியுதுங்களா? அப்போ பெண் என்பவள் நிலமாகவும் அந்த ஆண் என்பவன் விதையாகவும் இருக்கிறான். அது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த சூரியன் சந்திரன் அப்பா அம்மா இது அப்படியே அப்படி காம்பினேஷன்லாம் நம்ம வளர்த்து கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம லக்ன அன்பர்களே, அஞ்சாம் பாவம் சூரியனுக்கு அதிபதி, ஆனால் அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பாதம் தான் இருக்கு. அப்போ சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, கேது உடைய நட்சத்திரங்கள் முக்கியமாக எடுத்த உடனே நம்ம அதை தான் சொல்லணும். மகம் கேது உடைய நட்சத்திரம், பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம், உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். பொதுவாக கர்ம வினைகளால் அதிகம் சூழப்பட்டு ஒன்று இந்த சிம்ம லக்ன அன்பர்களை பார்த்தா ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒன்று அவங்க அப்பா அம்மா ரொம்ப பூர்வ புண்ணியம் பண்ணி, அவங்க அப்பா அம்மா ரொம்ப சம்பாதிச்சு வச்சு அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த வருமானத்தை அளவில் கொண்டு சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. புது ஃபஸ்ட்டு முறை இந்த ரகசிய ஜோதிட ரகசியங்கள்னு சொல்லணே, சிம்ம லக்னத்திற்கோ சிம்ம ராசியோ எதுவாக வேணால் நீங்கள் இருங்க, ரெண்டு விஷயந்தான் உங்களை பொறுத்த வரும். ஒன்று உங்கள் அப்பா இல்லை உங்கள் தாத்தா ஒரு பெரிய ஆளாக இருந்து அவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு 10 கடை வருமானம் வருது, 2 வீடு வாடகைக்கு வருது அப்படின்னு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி போயிட்ட மாதிரி நீங்கள் நல்லா சட்டையை அயன் பண்ணி போட்டுட்டு போயிட்டு வந்து அது இருக்கிறத அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது விதம், உங்கள் அப்பா அம்மா இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போது இந்த இரண்டாவது வினை அப்படின்னு சொல்லும்போது, பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த தவறு, அப்பா அம்மா செஞ்ச தப்புகளுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்ருப்பீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்காக போராடி கொண்டு இருப்பாங்க. அப்போ விதை கர்மா அல்லது கர்மகாரகன், அதுதான் பித்ருகாரகன், கர்மகாரகன், கர்மஸ்தானம், கர்மம், இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, சூரியனை அங்கே வீடாக இருக்கிறத வச்சதுக்கு காரணமே அந்த கர்ம வினைகள் தான் காரணம். அப்போ சிம்ம லக்ன அன்பர்களே அல்லது சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் இரண்டு விதமாக இருப்பீர்கள். ஒன்று, முன்னோர்கள் செய்த நல்வினை காரணமாக நல்லா ஓஹோன்னு ஜம்முன்னு கொடி கட்டி பறப்பீங்க. அப்படி இல்லை, முன்னோர்கள் செய்த வினையின் கர்ம வினையின் காரணமாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ரெண்டு பாயிண்ட்டு தான் உங்களுக்கு. இதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் 1008 விஷயத்த சொல்லலாம், ஆனால் இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. பொதுவாக சிம்ம ராசி அன்பர்கள் அல்லது சிம்ம லக்ன அன்பர்கள் யாருக்கும் அடங்குவது கடினம், இன்னொருத்தருக்கு அடங்க மாட்டாங்க. போடா நீ, நான் சொல்கிறத நீ கேளு, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லாத, எனக்கு நீ ஆர்டர் போடாத அப்படின்னு அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த சிம்ம லக்ன அன்பர்கள். யாருக்கும் அடங்க மாட்டாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, சுயநலமாக இருப்பார்கள், தற்பெருமை உடையவர்களாக இருப்பாங்க, அதிகம் புகழ்ந்து பேசணும்னு விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, பெருமைக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்காங்க, புகழுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கு, கௌரவ பதவிகளிலேயே வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சுயமரியாதை உடையவர்களாக இருப்பாங்க, தான் என்ற தலை கர்வம் உடையவர்களாக இருப்பாங்க, அதிகமான உயர் பொறுப்புகளில் இருப்பாங்க, அதிகமான உயர் பதவிகளிலே இருப்பாங்க. இதெல்லாம்
சிம்ம ராசிக்கே உரிய குணாதிசயங்கள் பொதுவாக பிடிவாத குணங்கள் அதிகமானதாக இருக்கும். ஏன் பிடிவாதம் அதிகமாக இருக்கும்? சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ பிடிவாதம் நான் எடுத்ததில் 4-3-8 தான் அவங்கள பொறுத்தவரை, 7 சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லாதப்பா, 8 எனக்கு தெரியாதா, 8 நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அது எப்படின்னு கேளு. அப்போ 7 இருக்கலா, 3 இருக்கலாம், பக்கத்தில் ஒன்று கடை வாங்கினா 8 அப்போ தான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, சமுதாயத்திலும் குடும்பமாக இருந்தாலும், படிக்கக்கூடிய கல்வி ஸ்கூல்லையாக இருந்தாலும், வேலை செய்யும் இடமாக இருந்தாலும், தனக்கென்று தன்னகத்தே ஒரு தனக்கென்று ஒரு இடத்தை ஒரு கௌரவத்தை உருவாக்கி கொள்ளுவார்கள். தனக்குன்னு ஒரு சேரை உருவாக்கி போட்டு வச்சுப்பாங்க. இப்போ உயர் பதவிகள், அரசியல், சினிமா, மீடியா, அப்புறம் வந்து சீரியல், தொலைக்காட்சி, சினிமா, குறிப்பாக அரசு பதவிகள், அரசாங்க பதவிகள், அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லேருந்து நம்ம நிறைய சிம்ம லக்னத்தில் பார்த்துருக்கோம். அப்போ உயர் பதவிகள், அதே போல் ப்ரைவேட் ஜாபாக இருக்குமே ஆனால், அந்த ப்ரைவேட் ஜாபில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு ஹையர் லெவலில் இந்த சிம்ம லக்ன அன்பர்கள் இல்லை சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரலாம், ஒரு 10 வேலைக்கு போவாங்க, அந்த 10 பிறகு அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, வேலைக்கு வந்துடுவோம், வேலையை விட்டுட்டு சுயமாக தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மிதமான படிப்பு, அதிகமான வருமானம், மிதமான தொழில், அதிகமான வருமானம், யாரையும் நம்பி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னொருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்க மாட்டாங்க. தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற மாதிரி சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சுயமாக வேலை செய்யக்கூடியவர்கள், சுய கௌரவம் உடையவர்கள், சுயநலமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அதிகம் உழைக்கக்கூடியவர்கள், அதிகம் கஷ்டப்படக்கூடியவர்கள், வேர்வை சிந்தக்கூடியவர்கள், உயர்ந்த நற்குணங்கள் உடையவர்கள், நிறைய கொடுக்கும் மனப்பக்குவம் உடையவர்கள். ஏன்னா கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் அதிகம். ஆனால் என்னவோ நல்ல துணை அமைவது கஷ்டம். அதாவது எனக்கு தெரிஞ்ச சிம்ம லக்னத்திற்கு ஒரு 10-20% ஒரு நல்ல மனைவி, நல்ல அதாவது ஜாதக ரகசியம்ங்கிறதே அதுதான். ஜாதக ரகசியம் என்பதே அதுதான். இவ்வளோ தூரம் உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு 20% சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு மட்டும் நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருவாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி, புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி, சொல்கிற பச்சை கேட்குற மாதிரி. ஆனால் 80% சிம்ம ராசி அன்பர்களுக்கு கணவன் போராட்டமான அமைச்சரும். கணவன் சொல்கிற பச்சை அரகண்டாக இருப்பார், இல்லைன்னா மனைவி அரகண்டாக இருப்பாங்க. அப்போ ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் சரியான இளர வாழ்க்கை, போட்டியான இளர வாழ்க்கையாக அமைஞ்சிடுது. நிறைய இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன பெண்கள் இன்றைய கால சூழ்நிலையில் வீட்டுக்காரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதுக்கு அவங்க 1008 காரணம் சொல்லலாம், அவர் கொரட்டை விட்டாருன்னு சொல்லலாம், வண்டி சரியாக ஓட்ட மாட்டாருன்னு சொல்லலாம், இன்னும் வேணாலும் சொல்ல தலை வர மாட்டேங்கிறாரு, என்ன தடவ மாட்டேங்கிறாரு, ஆமாம் சரியாக குளிக்க மாட்டேங்கிறாரு, இன்னும் வேணாலும் காரணம் சொல்லலாம். அப்போ இன்றைக்கி நிறைய சிம்ம லக்னம் சிம்ம ராசி அன்பர்கள் தான் டிவோர்ஸில் வந்து நிற்கிறாங்க. காரணம் அவங்களுடைய குணாதிசயங்கள். ஆனால் அந்த குண சிம்மராசிரிய குணாதிசயங்கள் இந்த 2023 ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால், இந்த 20 ஒத்து வருமா, 22 ஒத்து வருமானு இல்லை. அப்போ அங்கே தான் உங்கள் ஜோதிட ரகசியங்கள் இருக்குது, அங்கே தான் நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ இன்னும்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது, எதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுது, எதனால் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுது, எதனால் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுது, எதனால் உங்களுக்கு வீண்பட்டி அவமானங்கள் ஏற்படுது, எதனால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுது, எதனால் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படுது, எதனால் உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏற்படுது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது, வீண் வம்பு வழக்குகள் ஏன் ஏற்படுது, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, இதெல்லாம் தான் இங்கே ஜோதிட ரகசியங்கள். அப்போ இவ்வளோ நற்குணங்கள், இவ்வளோ அரசு அதிகாரம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது, ஏன் வந்து அந்த வீண்பழி அவமானங்கள் ஏற்படுகிறது, ஏன் ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம்
உங்களுடைய ஜாதக குறிப்பில் இருக்குது, ஜோதிட ரகசியங்களாக உள்ளன. அப்போ இந்த வீக் பாயிண்ட்ஸ், அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகணும், கவலைகள் விலகணும், சொத்து பிரச்சனைகள் விலகணும், வம்பு வழக்குகள் விலகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் தலையெழுத்து தான் நம்ம பார்க்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அதற்கு முக்கியம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட அந்த ஜோதிட ரகசியங்கள் இருந்து அதுக்கு என்ன மாதிரியான நிறைமுடி, என்ன மாதிரியான வழிபாடுகள், என்ன மாதிரியான ஆலயங்கள், வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகமாக மாறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகியன்.